ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நம்ம செடிகள் இடைக்கி ஒன்று கலரி கொடுக்கணும், அப்போ மண்ணெல்லாம் கலரி கொடுக்கணும். அப்போ இது பாருங்கள், இது மாதிரி இந்த தேவையில்லாததெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்லா ஒன்று குத்தி கலரணும். இதுபடிலாம் இங்கெல்லாம் வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத செடிகள்லாம் கலரி விடணும். இடக்கிடக்கு இது மாதிரி பண்ணணும். அப்போ சரி, நம்ம இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் தோட்டமெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் இன்றைக்கி க்ளீனிங் வேலை. நம்ம இந்த பழுத்த இலை, பூச்சி வந்த இலை, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இடக்கே கட் பண்ணி விடணும். இப்போ செடிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வரும். அதாவது அடுத்த இலையும் பாதிக்கும், பழுத்த இலைகள்லாம் இருந்தால் எடுத்துட்டு. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. ரோஸ் எல்லாம் ஒரு சைடு, அங்கே வெளியில் வந்து ரொம்ப வெயில் படுறதுனால வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து உள்ளே மாற்றி வச்சுருக்கேன். இப்போ மண்ணெல்லாம் கலரி விட்டுருக்கு, க்ரோட்டன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டேன். இங்கே ஒரு புடலங்காய் செடி வந்திருக்கு, அது மேலே ஏற்றின்ருக்கு. அப்போ நான் பாக்கியெல்லாம் வரத்து இப்படி வரிசையாக வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் இந்த பழுத்த இலைகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு வைக்கலாம்னு சொல்லிட்டு. புடலங்காய் காய்ச்சி இருக்குது, நல்லா பெருசாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பழுத்த இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். அப்போ அடுத்த இலையை வந்து அது பாதிக்காது. இடக்கடைக்கு கட் பண்ணிவிட்டு செடிகளோட அந்த மண்ணெல்லாம் ஒன்று குத்தி கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த மாதிரி பூத்த செடி ரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலையை விட்டுட்டு இப்படி கட் பண்ணணும். அப்போ நிறைய நமக்கு ரோஸ்கள்லாம் நிறைய துளிர் விடும் இலைகள். ரோஸ் பாருங்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். நான் அது மாதிரி தான் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து இடைக்கி நம்ம அப்படியே கலரி கலரி விடணும். அதெல்லாம் கலரி விட்டுருக்கேன். சும்மா நம்ம மேலே மேலேயே உரமாக போட்டு தண்ணியை விட்டு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். அப்போ அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும். பாருங்கள், தொழில் புதுசாக விட்டுருக்கு நிறையா இந்த கலர் ரோஸு. இதெல்லாமும் கலரி விட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி இடைக்கடைக்கு பண்ணணும். இதுலேயும் வந்து நிறைய பூச்சிகள்லாம் வரும். இதுலேயும் இந்த மாதிரி வாடி நடையெல்லாம் இருந்தால் கட் பண்ணி விடணும். நம்ம குடமிளகா ரொம்ப நல்லா வந்திருக்கு, இப்போ தான் வந்துட்டுருக்கு. இல்லாமல் நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இலையெல்லாம். இப்போ புது துளிர் வர்றத நல்லா வரும். இதெல்லாம் பாருங்கள், இந்த வெண்டைக்காய்லாம் இந்த மாதிரி ரொம்ப வாடி மாதிரி இலையெல்லாம் இப்படி கருகி போய் ஒரு மாதிரி இருந்தால் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். புது துளிர் நிறைய வரும். அப்படி தான் அதில் நிறைய வந்திருக்கு கட் பண்ணிவிட்டு. நிறைய க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருக்குது. மிளகாய் செடி இல்லாமல் அப்படித்தான் வாடின இலையெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம அது மாதிரி இடைக்கி இடைக்கி நல்லா மண்ணெல்லாம் கலரி கலரி விட்டுட்டு உரமெல்லாம் போட்டால் நல்லா நமக்கு எல்லா செடிகளும் நல்லா வளரும். நிறைய பூ காயறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மேலே மேலே நம்ம அப்படியே போட போட அடியில் வந்து ரொம்ப இறுகிடும். இறுகிட்டு நமக்கு செடிகள் வேரெல்லாம் உள்ளே இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு. அப்போ நம்ம இடைக்கி இப்படி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.